ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு மோட்டிவேஷனலான பிரெக்னன்சி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் அந்த சிஸ்டரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்யாஸ்ரீ அப்படின்ற ஐடியிலருந்து அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆகி சிக்ஸ் இயர்ஸ் ஆயிருக்கு அந்த சிக்ஸ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்றத நினைக்கவே வந்து எனக்கே அதை வந்து ஃபீல் பண்ண முடியுது அவ்வளோ மணி செலவாயிருக்கும் இருக்கும் அவ்வளோ டைம் அழைஞ்சிருக்கணும் அவ்வளோ டேப்லெட் அவ்வளோ இன்ஜெக்ஷன் ஸோ ஃபைவ் இயர்ஸ் ட்ரீட்மெண்ட் பார்த்து லேப்ரோஸ்கோபி பண்ணியிருக்காங்க டூ டைம் ஐயுஐ பண்ணியிருக்காங்க ஐவிஎஃப் வந்து பண்ணியிருக்காங்க ஐவிஎஃப் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க ஆனால் எகு இல்லை ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஸோ செகண்ட் ஐவிஎஃப்க்கு வந்து டோனர் எக் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் போகிறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹெல்த்தும் வீக் ஆகிடுச்சு ஸோ நான் ஹாஸ்பிட்டல் போல் உங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணேன் உங்கள் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப நம்பிக்கையை கொடுத்துச்சு இப்போ வந்து நேச்சுரலாக நான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய பேர் ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயோஐ ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்கலாம் நம்ம சேனலை ஃபாலோ இருக்கீங்க ஹோப்போடு பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்டும் ஒர்க் ஆகும் ஒரு சிலருக்கு ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்குது ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஇ பண்ணி ப்ரெக்னன்ட் ஆக முடியாதவங்க ஐவிஎஃப் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆட முடியாதவங்க கூட நம்ம நேச்சுரல் டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நல்லா எஃபர்ட் போட்டு அதை நான் சொன்னனால அந்த டிப்ஸ் ஒர்க் ஆகுதுலாம் கிடையாது அவங்க போடுற எஃபர்ட் அவங்க வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒன்று பண்ணுறாங்கள்ல அதோட பலன் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க தான் செய்யுது ஸோ வந்து ட்ரீட்மெண்ட் போங்க நம்பிக்கையாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா உடனே நமக்கு என்னடா ட்ரீட்மெண்ட்டும் ஒர்க் ஆகலை அப்போ நமக்கு வந்து பேபியே பிறக்காதான்ற மாதிரி நெகட்டிவாக நினைக்காதீங்க நேச்சுரலாகவும் ப்ரெக்னென்ட் ஆக முடியும் ஸோ அதுக்காக தான் நான் தொடர்ந்து இந்த மாதிரி பிரெக்னன்சி ரிலேட்டட் அவங்களோட அந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரிலாம் நான் போட்டுட்ருக்கேன் ஹோப்போடு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத இனி ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தய டீ வந்து எடுத்திருக்காங்க இந்த வெந்தய டீ அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரெக்னன்சி ஸ்டோரி போடுறவங்க நம்பர் ஒன் சொல்கிறது வெந்தய டீ தான் அது காரணம் அதுதான் காலையில் அவங்க எடுக்கக்கூடிய மொத மொத ரெமிடி வெந்த இட்டி காலையில் எந்திரிச்சோனே எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கணும் போது நம்ம உடம்புல என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு வந்து கம்மியாகும் நம்மளோட ஹார்மோன் இம்பலன்ஸ் வந்து கம்மியாகும் முந்திர நாள் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உடம்புனா நம்ம ஏதோ ஒரு உணவு வந்து அதிகமாக எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்க அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த கேலரி அளவை கம்மி பண்ணுறதுக்கு அந்த சர்க்கரையை கரைக்கிறதுக்கு நம்ம உடம்புக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு நீர் கட்டி இருக்குது நம்ம கர்ப்பை பயிலனா அதை சுற்றி இருக்கக்கூடிய நீரை வந்து ரெகுலராக கரைச்சிரும் இந்த வெந்தயட்டி நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா ரொம்ப இரெகுலர் பீரியட் ரொம்ப பீசி ஓடி இருக்குன்னா ஒரு ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் எடுங்க காலையில் ஈவினிங் டீ காஃபிக்கு பதிலாக அதை எடுங்க இல்லை எனக்கு ஒன்றும் பெரிய இரகுலர்லாம் இல்லை பெரிய எனக்கு வந்து நீர்க்கட்டி இல்லைன்றவங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்தால் போதும் எந்த ஒரு இனிப்பும் சேர்க்காம இந்த வெந்தையட்டி வந்து எடுக்கணும் இந்த வெந்தையட்டி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன் ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரீ வெந்தையட்டி அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த வீடியோ வரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அவங்க சீட் சைக்கிளிங்னு கொடுக்கல சீட்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க சீட்ஸ் என்னென்ன சீட்ஸ்லாம் எடுக்கலான்னா ஃப்ளாக்ஸு பம்கின் சியா சீட்ஸு அதுக்கப்புறம் எள்ளு நிறையா சீட்ஸ் எடுக்கலாம் சீட்ஸ் ஹெல்தி லைஃப் ஸ்ட்ரீம் போட்டாலும் நான் என்னென்ன சீட் எடுக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்கேன் நான் வந்து சீட் சைக்கிளிங் எடுக்கலை அப்படின்றவங்க ஃப்ளாக்ஸும் சீயாவும் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கலாம் ஓவலேஷன் வரைக்கும் எக் க்ரோத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஆஃப்டர் ஓவலேஷனும் எடுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சீட்ஸ் சைக்கிளிங்காக எடுக்கிறவங்க ஃப்ளாக்ஸ் அண்ட் பம்கின் வந்து அவங்க பீரியட்ஸோட முதல் பகுதியிலையும் இரண்டாவது பகுதியில் சன்ஃப்ளவர் சிசமி அதாவது சூரியகாந்தி விதையும் எள்ளும் எடுக்கணும் இந்த இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த சீட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சீட் சைக்கிளிங் அப்படின்றதும் ஒரு மிராக்கலான விஷயம் உங்களுக்கு வந்து நேச்சுரலாக ப்ரக்னென்ட்டாக இருந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோ வாட்டர் எடுத்திருக்காங்க இந்த க்ளோ வாட்டர் அப்படின்றது என்னென்னா கிராம்பு தண்ணீர் கிராம்பு கொதிக்க வச்சு ஒரு கிராம்பு டீனே சொல்லலாம் வெந்தய டீ மாதிரியே ஒரு நாலஞ்சு கிராம்பை வந்து நைட்டு ஊற வச்சிட்டு அதை காலையில் கொதிக்க வச்சு நீங்கள் எடுக்கணும் வெந்தையட்டி அப்படின்றது வெறும் வயிறில் எடுக்கணும் வெறும் வயிறுனா காலையில் எந்திரிச்சோன்ன வெறும் வயிறுன்னு கிடையாது தண்ணி குடிச்சிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு வெந்தையட்டி எடுக்கலாம் திடமான உணவுக்கு முன்னாடி வெந்தையட்டி எடுக்கணும் ஆனால் இந்த க்ளோ வாட்டர் அப்படின்றது நீங்கள் ஆஃப்டர் ஃபுட்டு காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கூட இந்த க்ளோ வாட்டர் வந்து எடுக்கலாம் வெந்தயட்டி க்ளோ வாட்டர் ரெண்டையும் ஒரே நேரத்தில் எடுக்க வேணாம் கொதிக்க வச்சு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கேப் விட்டு நீங்கள் எடுக்கலாம் இது வந்து ஓவலேஷன் வரைக்கும் எடுக்கணும் ஓவலேஷன் சரியாக தெரியலன்றவங்க உங்கள் பீரியட்ஸுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இது எடுக்கணும் அந்த அந்த பதினஞ்சு நாள் இருக்கும்போது நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயிறு வகைகள் வந்து டிஃபனுக்கு வந்து எடுத்திருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எகு டாக்டர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல ஸோ புது எக் வளர வைக்கிறதுக்கு தேவையானது இந்த ஃபோலிக்கு இருக்கக்கூடியது அது இந்த பயிரில் வந்து நிறையா நிறைய இருக்குது ஸோ காலையில் ரெகுலராகவே பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு வந்து பயிர் எடுத்திருக்காங்க எந்தெந்த பயிரெலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காராமணின்னு சொல்லுவாங்க தட்டைப்பயிறு வெள்ளைத்தட்ட பயிர் சிகப்பு தட்டை பயிர் பச்சை பயிறு ப்ரௌன் சுண்டல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோலிக்கு அதிகமாக இருக்கக்கூடியது டெய்லி ஒரு பயிர் வந்து வேக வச்சு அப்பெல்லாம் காராமணியும் பச்சைப்பையும் அடிக்கடி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோலிகாசிட் டேப்லெட் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் பற்றி நிறைய நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து ஒன் டைம் டாக்டரை போய் பார்த்து பிரெக்னன்சி போதுன்றவங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்காட்டினா கூட டாக்டரை போய் பார்த்து அந்த சத்து மாத்திரை ஆசிட் வாங்கிக்கோங்க அதை வாங்கிட்டு நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் டெய்லி ஒன்று போடலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் தராது நம்ம என்னதான் உணவுகள் வந்து நம்ம நல்லா கவனமாக சத்த எடுத்தாலும் சிலர் உடம்புனால அதில் இருக்கக்கூடிய ஃபுல் சத்தை அப்சர்வ் பண்ண முடியாமல் போகும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க டேப்லெட் எடுத்திங்கன்னா நேராக உங்களுக்கு வந்து ஃபோலிக்கு வந்து உடம்புக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க இதுவும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா நட்ஸ் வந்து மெயினாக வந்து பாதாம் அண்ட் வால்நட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கருமுட்டை வளர்கிறதுக்கு அதோட குவாலிட்டி ஒரு ஹெல்தியான கருமுட்டைக்கு இந்த பாதாம் அண்ட் வால்நட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வால்நட் வந்து கொஞ்சம் காசு கூட அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பாதாமாவது எடுக்கலாம் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ மாதம் இதுக்குன்னு சொல்லிவிட்டு மணி ஒதுக்கி அந்த பாதாம் வாங்கி வச்சுக்கோங்க டெய்லி நாலு பாதாம் வந்து தண்ணியில் ஊற வச்சு நைட்டு ஊற வச்சு நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் உரிச்சு சாப்பிட்லாம் பாதாம் வந்து வெறும் வயிற்றுல சாப்பிடணுன்னு கம்பல்சரி கிடையாது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஒட்டி எடுத்துக்கலாம் ஹஸ்பண்ட்க்கும் இதை கொடுக்கலாம் ஸ்பெம் ஹெல்த்துக்கு ரொம்ப 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 பாதாம் வந்து ஹெல்ப் பண்ணும் முடிஞ்சால் வால்நட்டு கண்டிப்பாக சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நம்பர் செவன் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்காங்க நான் வந்து கமெண்ட் பண்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த இரகுலர் இருக்கு இது எனக்கு வந்து எக் இல்லைன்றவங்களுக்கு நான் சொல்கிறது கிரீன் வெஜிடபுள் ஃப்ரூட்ஸ் க்ரீன் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் கிரீன் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வெறும் வெஜிடபிள் மட்டும் பார்த்தாது வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் பார்த்தாது சில காய்கறி சில காய்கறியில் இருக்கும் சில சத்து சாரி சில சத்து சில காய்கறியில் இருக்கும் சில சத்து பழங்களில் இருக்கும் ஸோ ரெண்டையுமே நம்ம ஈக்குவலாக எடுக்கணும் வெறும் பழம் மட்டும் எடுத்தால் பழம் மட்டும் சர்க்கரை அதில் வந்து சத்தும் இருக்குது சர்க்கரையும் இருக்குது ச பழத்தில் ஸோ நீங்கள் காய்கறி ீம் எடுக்கணும் பழங்களும் எடுக்கணும் அப்போ தான் உங்கள் உடம்பு வந்து பேலன்ஸாக உங்களுக்கு வந்து ஹெல்தாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்பர் எயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் பண்ணியிருக்காங்க நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இவங்க எவ்வளோ அழகாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க பாருங்களேன் வாக்கிங் பண்ணியிருக்காங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க அதாவது கரெக்டாக நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோவை பார்த்து புரிஞ்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க வாக்கிங் வாக்கிங் இல்லை எக்ஸசைஸ் யோகா இது மூணில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணணும் ரொம்ப நாளாக ப்ரெக்னன்சி தள்ளி போகிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும் உங்களோட ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகி உங்களுக்கு பீரியட்ஸ் ஒழுங்காக வரும் உங்களுக்கே வந்து உடம்புல நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் ஸோ ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் இவங்களால வாக்கிங் முடிஞ்சிருக்கு நீங்கள் வாக்கிங் பண்ணுங்கள் இல்லைனா எக்ஸசைஸ் முடியும்னா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் யோகா முடியும்னா யூடியூப்பில் பார்த்து யோகா பண்ணுங்கள் நார்மலாக அண்ட் எக்ஸசைஸே நீங்கள் ஃபர்ட்டிலிட்டிக்கும் பண்ணலாம் ஸ்பெஷலாக வந்து இதுதான் தான் அதுதான் கிடையாது நான் இரெகுலர் இருக்கிறவங்களுக்கு ரெகுலராகிறதுக்கு சில வந்து யோகா வந்து நான் போட்டிருக்கேன் யூடியூப்பில் யோகா ஹெல்தி லைஃப் ஸ்ட்ரீம் போட்டிங்கன்னா வரும் அந்த யோகாலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விஷயங்கள் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோங்க நெக்ஸ்ட் மந்த் பார்த்துக்கலாம் இந்த மந்த்தில்னா நெக்ஸ்ட்டு பார்த்து பார்த்துக்கலாம் நான் ரொம்ப வந்து ரிலாக்ஸாக இருந்தேன் நான் வந்து ஃபைவ் இயர்ஸாக சஷ்டி விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு வருஷம் சஷ்டி விரதம் இருந்திருக்காங்க கேட்கவே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எவ்வளோ பொறுமையாக எவ்வளோ ஹோப்போட அவங்க வந்து இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் டூ டூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி விரதம் வந்து நான் இருந்திருக்கேன் என்னோடய லைஃப்பில் வந்து நீங்கள் ஒரு பெரிய பார்ட்டாக்கா தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க ஒரு வேர்டு சொல்லியிருந்தாங்க பாருங்கள் உங்கள் 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 வேர்ட்ஸ் தான் எனக்கு நம்பிக்கையை கொடுத்துச்சு அப்படின்னு இதை விட எனக்கு என்ன வேணும் எனக்கு ஆக்சுவலி இதுதான் நான் மெயினாக வந்து ஒரு ஹோப் நமக்கு வந்து ஒரு ஹோப் அது அவங்க உடம்புக்கு ஒர்க் ஆகுது இல்லைன்றதை த தாண்டி அந்த ஹோப் உங்களுக்கு ஒரு மனசில் கொடுக்குறோம் அப்படின்னும்போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த சிஸ்டருக்கு வந்து கண்டிப்பாக பேபி வந்து நல்லபடியாக பிறந்து என்ன குழந்த அப்படின்னோ அவங்க சொல்லி கமெண்ட் எனக்கு இது மாதிரி பேபி பிறந்திருக்கு அப்படின்னு அவங்க கமெண்ட் பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக வந்து முடியும் எக்கு க்ரோத் ஆக்கி ப்ரெக்னென்ட் ஆகும் முடியும் முடியும் அதை கரெக்டாக பண்ணணும் எவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க வெறும் ஒரு நட்ஸை மட்டும் சாப்பிட்டுட்டு வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தாலும் எக்கு க்ரோத்தில் டிலே ஆகலாம் இல்லை வெறும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும் பண்ணிவிட்டு டயட் ஒழுங்கா இல்லாமல் எவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க ஃபோலிக் எடுத்திருக்காங்க வெந்த யிட்டு சீட்ஸ் எடுத்துருக்காங்க நட்ஸ் எடுத்திருக்காங்க வாக்கிங் எடுத்திருக்காங்க உங்களால் இதில் என்னெல்லாம் முடியுமோ அதிகபட்சம் அதெல்லாம் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது வேறு இதை பற்றியே தெரிஞ்சிக்கணும்னா கமெண்ட்டில் கேளுங்க என்னோட பேர் ஸ்ரீஜான் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி